ஹாய் ஹலோ வெல்கம் டு மடிபணி சேனல் நான் உங்கள் டாக்டர் கார்த்திக் குழந்தை நல மருத்துவர் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் இது வரைக்கும் நீங்கள் வந்து லாங் டர்மாக வந்து ட்ரீம் பண்ணது விஷயங்கள் எல்லாமே வந்து பூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து பேரண்டிங் டிப் வந்து பார்க்க போகிறோம் நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து தனித்துவம் வாய்ந்திருக்கல அதனால் நம்மளை வந்து இன்னொருத்தங்க கூட வந்து கம்பேரிசன் வந்து பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் என்னன்னா இப்போ சூரியன் சந்திரன் இருக்குது அது அதுக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அது அது பிரகாசிக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவம் வாய்ந்திருக்கலன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பிறந்தவங்க எல்லாருமே வந்து ஜீனியஸ் தான் ஒரு மீனை வந்து என்னென்னா அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா திறமையாக மரம் ஏற முடியுன்ற விஷயத்தை வந்து நம்ம அதை ஜட்ஜ் பண்ணோன்னா வந்து அது காலம் ஃபுல்லாக என்னன்னா நினச்சிருக்குமா என்னன்னா அது தான் ஒரு முட்டாளுன்றதான் நினச்சிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு என்னென்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நம்ம குழந்தைகளை வந்து ஏன் வந்து மற்றவங்க கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணி பேசக்கூடாதுன்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ வந்து என்னென்னா பேரண்ட் வுட் ஆர முடிச்ச உடனே வந்து கம்பேரிசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது எப்படி ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து அவங்க இருக்கும் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து எவ்வளோ பெருசாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கால்வீக்கம் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த டைமில் வந்து வலி வந்துச்சு அந்த மாதிரி இந்த மாதிரியான கம்பாரிசன்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்போயும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது இப்போ வந்து குழந்தை வந்து டெலிவரி ஆகிடுது டெலிவரி ஆனோம்னா என்ன பண்ணுறாங்க குழந்தை வந்த இப்போ உறவினர்கள் இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தோன்னா பெற்றவங்களாக இருக்கட்டும்னா என்னங்க குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா முடி வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ யாராவது வந்து விசிட்டர்ஸ் வராங்கன்னா அவங்களுமே வந்து என்ன என்னம்மா முடி வந்து கம்மியாக இருக்குது என்ன மூக்கு வந்து சப்பையாக இருக்குது வாய் என் ஒரு சைடாக இருக்குது அப்படின்ட்டுனா அங்கே ஒரு கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வளர்கிறாங்க வளரும் போது என்னென்னா அங்கேயும் ஒரு கம்பேரிசன் நடக்குது என்னென்னா வந்து என் குழந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வயசில் நடக்க ஆரம்பிச்சிட்டா இன்னும் அவங்க குழந்தை வந்து ஒன்றரை வயசு ஆகுது இன்னும் நடக்கவே இல்லை அங்கே ஒரு கம்பேரிசன் அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துலேயும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நல்லாவே ஆனால் வந்து என் உ உங்கள் குழந்த வந்து சாப்பிடவே மாட்றாங்க அங்கே ஒரு கம்பேரிசன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே எடுத்துகிட்டாலுமே என்னென்னா ஒரு கம்பேரிசன் வந்து ப்ராசஸ் நமக்கு தெரியாத வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வரன்மெண்ட் கூட இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்றாங்கன்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து கவனிக்க இல்லை அண்ட் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கம்பேரிசன் வந்து இருக்கணும் குழந்தையோட இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட வளர்ச்சி வளர்ச்சி என்னென்னா மைல் அவங்க ஆல்ரெடி நம்ம வரையறுக்கப்பட்ட வந்து இந்தந்த வயதில் வந்து இந்த மைல் ஸ்டோன்ஸ் வரணும் அதனால் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது என்னன்னா அந்த மைல் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒன்றரை வயசுலேருந்து உன்னைமுக முக்க வயசுக்குள்ளே நடக்கலாம் ஸோ அந்த கம்பாரிசன் மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் இருக்கணுமே கண்டி வேறு யாருக்குடியுமே கம்பேரிசன் கூடாது ஈவன் என்னென்னா அவங்க தம்பியாக இருக்கட்டும் இல்லை தங்கச்சியாக இருக்கட்டும் இல்லை அக்காவாக இருக்கட்டும் வீட்டில் அவங்க கூட யாரு கூடயுமே வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடாது ஆல்ரெடி வந்து நான் சுட்டி காட்டின மாதிரி என்னென்னா ஒவ்வொரு மனிதர்களும் வந்து தனித்துவம் வாய்ந்திருக்கு அது மாதிரி நம்மளோட குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது ஸோ எல்லாருமே உலகத்தில் வந்து படித்து தான் ஆகணும் எல்லாருமே அப்படின்ற கட்டாயம் இல்லை ஸோ அவங்களுக்குள்ளார இருக்கிற வந்து தனித்துவத்தை வந்து நம்ம வெளிக்கொண்டு வர்றது தாங்க நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிறோம் அதை விட்டுட்டு என்னென்னா நிறைய பேர் வந்து நானே பார்த்துருக்கேங்க கூட வந்து என்னென்னா நீ வந்து நூறு மார்க் வந்து எப் எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு அட்டவணையை போட்டுன்னா காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கணும் அப்புறம் ஆறு மணிக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மரம் படிக்கணும் அப்படி படித்தா தான் என்னென்னா நீங்கள் நூற்றுக்கு நூறு வாங்க முடியும் அப்படின்லாம் எழுதுறாங்க ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவாதுன்ட்டு முன்னாடியே வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து படிக்கிற விஷயத்த மட்டும் வச்சு வாழ்க்கையில் முன்னேறி போயிட முடியாது அதனால் வந்து என்னென்னா உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தனித்துவம் இருக்கிறதுன்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை ஒரு மியூசிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை வந்து ஒரு ஹார்ட் ஃபார்மெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து வெளிக்கொண்டு வாங்க அதை விட்டுட்டு என்னென்னா படி படின்னு சொல்லிட்டு என்னென்னா கம்பேர் பண்ணாதீங்க ஸ்கூலில் என்னடா அந்த பையன் வந்து நூறு மார்க் வாங்குகிறான் நீ நான் ஐம்பது மார்க் தான் வாங்குகிறேன் அப்படின்றது வந்து கம்பேரிசன் கூடாது அது மாதிரி அவங்களுக்கு இருக்க வீக்னஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ வந்து மேக்ஸ்லேயே வந்து வீ வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களை உட்காந்து வந்து சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து அடுத்த காலகட்டத்தில் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து டவுட் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது என்னென்னா அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும் போதுனான்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக இருக்கட்டும் இல்லை செல்ஃப் எஸ்டீமாக இருக்கட்டும் இல்லைனான்னா அவங்களோட மன உளைச்சல் ஆன்சைட்டி இப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நெக்ஸ்ட் வந்து பங்கேற்க மாட்டாங்க ஏன்னா வந்து எப்படினாலும் என்ன பண்ண போகிறாங்க நம்ம வீட்டில் நீ வந்து ஏன்டா ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மன ரீதியாக என்னன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்துடும் அதனால் எந்த விஷயத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அதனால தயவு செய்து வந்து என்னென்னா குழந்தைகளை வந்து பார்த்தோன்னா என்கரேஜ் பண்ணுங்கள் இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஏ பரவாயில்லடா போன வாரம் வந்து நீ சம் போட வந்து கஷ்டப்பட்ட ஆனால் வந்து இப்போ வந்து சூப்பராக போடுறே அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுங்க அப்புறம் வந்து போன வாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ணி ஒரு வார்த்தை சின்ன குழந்தைங்களா இருக்குன்னா ஒரு வார்த்தை தான் பேசினேன் இப்போ வந்து உன்னால் வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி பேச முடியுது அப்படி வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ மூலமாக என்னென்னா கம்பேரிசன் மட்டும் வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே வந்து கூடாதுங்க எல்லோரும் வந்து தனித்துவம் வாய்ந்தார்கள் அவங்கள தனித்துவத்தை வந்து நம்ம வந்து போற்றுவோம் அவங்களுக்கு ஒரு நல்ல வந்து பீஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்களோட எதிர்காலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தான் இந்த வீடியோ சொல்ல வராது இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வந்து அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்